அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பிபிடி அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ்பார் ட்ரங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பஸ்பார் ட்ரங்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிபிடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி வந்து வெர்டிக்கல் பிபிடி இருக்கும், ஹரிசான்டல் பிபிடி இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எபோவ் ஃபால்ஸ் சீலிங், பிலோ ஃபால்ஸ் ஃப்ளோரிங் அப்படின்னா வந்து டிரான்ஸ்பரண்டா வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் ரெண்டு அப்ளிகேஷனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிபிடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, நம்ம வந்து ஜென்ரலா பிபிடி வந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து 3 போல் பிளஸ் நியூட்ரல், அப்புறம் வந்து ஆம்ஸ் ரேட்டிங்ல சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 ஆம்ஸ் பிபிடி, இது வந்து 400 ஆம்ஸ் பிபிடி, 250 ஆம்ஸ், 150 ஆம்ஸ், 125 ஆம்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து ஆம்ஸ் ரேட்டிங்ல நம்ம வந்து பிபிடி பிபிடின்னு சொல்லுவோம். பட் என்ன டைப் ஆஃப் பிபிடி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியுமா அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஒரு சில பேருக்கு அது தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்கான இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ தான் அது. சரிங்களா, ஸோ அது கூட இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் கூட ஒரு வடிவம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிபிடி எந்த ஒரு பிபிடி போய் பார்த்தாலும் அது வந்து ஒரு 3 விதமான டைப்புக்குள்ள தான் அது இருக்கும். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர் இன்சுலேட்டட் பஸ் ட்ரங்கிங், அப்படி இல்லைன்னா ஏர் இன்சுலேட்டட் டைப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ் ட்ரக்கிங். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்விச் பஸ் ட்ரக்கிங், அப்படி இல்லைன்னா வந்து ட்ரங்கிங் சாண்ட்விச் பஸ் ட்ரங்கிங். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் ரெசின் பஸ் ட்ரங்கிங். இந்த 3 இதுல தான் ஒன்னு ஏர் இன்சுலேட்டட் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்விச் பஸ் ஸ்ட்ரக்டா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்து காஸ்ட் ரெசின் பஸ் ஸ்ட்ரக்டா இருக்கலாம். இந்த காஸ்ட் ரெசின் பஸ் ஸ்ட்ரக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவுட்டோர்ல அவுட்டோர் சென்ஸ் இதுல எல்லாமே இன்டோர் அவுட்டோர் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்குன்னா ஐபி வேல்யூ வந்து மாறும். ஸோ ஐபி வந்து 55-65 அப்படி நிறைய நீங்க பாத்துருப்பீங்கல்ல. இங்கிரஸ் ப்ரொடக்ஷன் இருக்கலாம், அந்த இங்கிரஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்டோர் அவுட்டோர் இதே 3 பிபிடியை மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாட்டர் ஏரியா ரொம்ப அதிகமா வரும் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ரெசின் பஸ் ட்ரங்கிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க, காஸ்ட் ரெசின் பஸ் ட்ரங்கிங். மீதி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல டேட்டா சென்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் இன்சுலேட்டட் பஸ் ட்ரங்கிங் தான் யூஸ் பண்றாங்க. நான் பார்த்த வரைக்கும் டேட்டா சென்டர் உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏர் இன்சுலேட்டட் பஸ் ட்ரங்கிங் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி எல்லாமே நார்மல் லைக் எலக்ட்ரிக்கல் ரூம்ல இருக்கும் ஷாஃப்ட்ல வந்து பிபிடி அந்த மாதிரி அப்படின்னாவே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச் பஸ் ட்ரங்கிங் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ இனிமேல் நீங்க எங்க போனாலும் பிபிடின்னு சொல்லாம அது என்ன டைப்ன்றத கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. அது ஏர் இன்சுலேட்டட் பஸ் ட்ரங்கிங் சிஸ்டமா, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ரெசின் பஸ் ட்ரங்கிங் சிஸ்டமா, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச் பஸ் ட்ரங்கிங் சிஸ்டமா அப்படின்றத கேட்டுட்டு பண்ணுங்க. அப்புறம் அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட உங்களுக்கு தெரியும். இன்னொன்று நம்ம ஈஸியாக வந்து நம்மளே வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், லைக் இது வந்து இந்த பஸ் டக்ட் வந்து எந்த டைப்ஸில் வருது அப்படின்றத நீங்களாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம சொல்லலாம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதை எப்படி நீங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும், இதனால் என்ன அட்வான்டேஜ், லைக் ஏன் வந்து பர்டிகுலராக ஏன் ஏர் இன்சுலேட்டர் ஒரு சில பேர் போகிறாங்க, எதுக்கு வந்து சாண்ட்விச் ஒரு சில பேர் போகிறாங்க, எதுக்கு காஸ்ட் ரெசின் பஸ் ட்ரக்கிங் ஏன் போகிறாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் பொறுத்து நான் டீடைல் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிபிடி அப்படின்னா நம்ம எல்லாருமே பஸ் ட்ரங்கிங் சிஸ்டம் சொல்லுவோம். அந்த பஸ் ட்ரங்கிங் சிஸ்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக என்ன டைப் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிங்க. இனிமேல் ஜென்ரலாக எங்கே யூஸ் பண்ணாலும் நார்மலாக வெறும் பிபிடின்னு யூஸ் பண்ணாதீங்க, ஏர் இன்சுலேட்டடா இல்லைனா கேஸ் டிசினா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். அப்படி கொடுத்ததுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஹாவ் எ நைஸ் டே, பை.